தமிழகத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 11,000 நெருங்கியுள்ளது. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 10,00,000 கடந்துள்ளது. கடந்த ஆண்டு கொரோனா பரவலை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் தற்போது தொற்று பரவல் கணிக்க முடியாத வகையில் நாள்தோறும் புதிய உச்சத்தை அடைந்து வருகிறது. அந்த வகையில் இதுவரை இல்லாத அளவிற்கு 10,941 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 10,02,392 அதிகரித்துள்ளது. இணைநோய் அல்லாத கன்னியாகுமரியைச் சேர்ந்த 28 வயது இளம்பெண் உட்பட 44 பேர் உயிரிழந்தனர். கொரோனா தொற்றால் மரணமடைந்தோர் எண்ணிக்கை 13,157 அதிகரித்துள்ளது. தொற்று பாதிப்பிலிருந்து 6,172 பேர் மீண்டுள்ளதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 9,14,119 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது 75,116 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் 3,347 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 970 பேரும், கோவையில் 735 பேரும், திருவள்ளூரில் 535 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மதுரையில் 328 பேருக்கும், திருச்சியில் 303 பேருக்கும், திருப்பூரில் 296 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் 286 பேரும், தூத்துக்குடியில் 288 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவிற்கு சென்னையில் 15 பேரும், செங்கல்பட்டில் 6 பேரும் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் கூடுதலாக 350 மருத்துவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை வழங்குவதற்காக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் கூடுதலாக 350 மருத்துவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் பாதிப்பு அதிகமாக இருப்பதால் அங்கு மட்டும் சுமார் 1,000 செவிலியர்கள் பணியமர்த்தப்படுகிறார்கள். இதில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் 600 செவிலியர்களும், தனியார் கல்லூரிகளில் இருந்து அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிவதற்காக நர்சிங் கவுன்சில் மூலம் 369 பேரும் பணியமர்த்தப்படுகின்றனர். மருத்துவமனைகளில் ஆள் பற்றாக்குறை மற்றும் பணிச்சுமை அதிகமாக இருப்பதாக மருத்துவ ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது.